வணக்கம், வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் குல் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். கார்த்திகா தேவா அப்படிங்கிறவங்க நான் போட்டிருந்த ரெண்டு வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களே அடுத்த ரெசிபியில் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட், ஒரு முட்டை, ஒரு கப் ரவா, இது கூடவே கொஞ்சமாக சர்க்கரை மட்டும் தேவைப்படும். ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். கேரட்டை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு கேரட் எடுத்திருக்கேன், மீடியமான சைஸ் ஒரு கேரட். இப்போ இதை லைட்டா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கொரகொரப்பான பேஸ்ட் எடுத்து அரைச்சுக்கணும். இது கூடவே ஒரு முட்டை சேர்க்கிறேன். முட்டை சாப்பிட மாட்டீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் போல தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் போல சர்க்கரை சேர்க்கிறேன். உங்க ஸ்வீட்னஸ்க்கு தகுந்தாற்போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்கிறேன். பால் பவுடர் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். இது இல்லாதவங்க 2 டேபிள்ஸ்பூன் போல பால் சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவையும் சேர்த்துருக்கேன். இந்த ரவை பார்த்தீங்கன்னா 80 கிராம் இருந்துச்சு, சரியா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். அந்த முட்டையோட ஸ்மெல் போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். ரவை நல்லா அரைபடுற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு திக்கான பேஸ்டா அரைச்சிக்கணும். ஒரு பவுலில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை சேர்க்குறேன். ஒருவேளை ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பட் ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. இப்போது இதில் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பாதாமையும் முந்திரியும் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சையை சேர்க்குறேன். இதெல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே தாளிப்பு கரண்டி இருக்கும். அது நான்ஸ்டிக் ஆயில், அலுமினியமோ இல்லை இரும்போ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ளேமை டோட்டலாக சிம்மரில் வச்சுக்கணும். நான் வந்து நான்ஸ்டிக் தாளிப்பு கரண்டி எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமே ப்ரஷ் பண்ணி விட்றேன். நான்ஸ்டிக் தாளிப்பு கரண்டியாக தான் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முக்கியமான டிப் பார்த்தீங்கன்னா, கிரைண்ட் பண்ணுறப்ப முட்டையை நல்லா அடிச்சுக்கணும். அப்போ தான் இந்த ஸ்வீட் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃப்ளேமை டோட்டலாக சிம்மரில் தான் வச்சுக்கணுங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மேலே நல்லா லெவலப் பண்ணி விடுறேன். இந்த ஸ்வீட் வெந்து வர்றதுக்கு 1 or 2 மினிட் ஆகும். ஸோ அது வரைக்கும் இது நல்லா வெந்து வரட்டும். ஃப்ளேமை சிம்மர்லேயே வச்சு தான் இதை வேக வைக்கணும். எனக்கு சரியாக 1 மினிட் ஆச்சு இந்த ஸ்வீட் வெந்து வர்றதுக்கு. நீங்கள் லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வேகாட்டினா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்றேன், இந்த ஸ்வீட் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 30 செகண்ட்ஸில் எனக்கு அடிப்பாகமும் வெந்திருக்குது. திருப்பி போடுறேன் பாருங்கள். ரெண்டு பக்கமே இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். இப்போ இதுலேயுமே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமே நெய் அப்ளை பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இது நல்லா ஹாட்டாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான இந்த கேரட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சர்ஸை ஷேர் பண்ணுங்கள். மெயில் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கமெண்ட் பண்ணுறவங்களே, பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுறவங்களே அடுத்தடுத்த ரெசிபியில் நான் மென்ஷன் பண்ணுறேன். எல்லா வீடியோக்குமே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.